ஹாய் ஃப்ரெண்ட், காமெண்ட் ஷேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் தான் கேம் ரிவ்யூ செக்மெண்ட்டை பார்த்துக்கிறேன். எல்லா கேமோட ரிவ்யூவையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பப்ஜின்ற ஒரு கேம் பற்றி தான். வாங்க, பப்ஜி கேம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் என்ன? இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் பப்ஜி கேம் நமக்கு ஏற்படுத்தும் ஆபத்துகளை பற்றி அலசுவதே எங்கள் குறிக்கோள். பிளேயர்ஸ் அன்நோன் பேட்டில் கிரவுண்ட் என்பதே சுருக்கமே பப்ஜி. ஐரிஷ் நாட்டின் பிராட்டான் கிரீனி என்பவர் உருவாக்கிய இந்த கேமை உலகம் முழுவதும் 10 கோடி பேர் தினமும் விளையாடி வருகின்றனர். முதலில் வெளிநாடுகளில் மட்டுமே விளையாடப்பட்டு வந்த இந்த கேம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்தியாவில் அறிமுகமானது. அறிமுகமாகிய சில மாதங்களிலே அதிகமானோர் இந்த கேமுக்கு அடிமையாகியுள்ளனர். பப்ஜி கேம் என்றால் என்ன? சிறிய தீவுகளை உள்ளடக்கிய பெரிய தீவில் 100 பேரை ஆயுதங்களுடன் களத்தில் இறக்கி விடுவர். தங்களை காத்து கொள்ள மற்றவர்களை கொல்ல வேண்டும். இறுதியில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். அனைவரையும் இந்த கேம் ஈர்ப்பதற்கு முக்கிய காரணமே இந்த கேமில் பயன்படுத்தப்பட்ட உயர்தர கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பம். இந்த கேம் விளையாடுவதற்கு தங்களை காப்பாற்றிக்கொள்ள புதிய ஐடியாக்கள் வழங்கப்படுகிறது. அதிகப்படியான ஆயுதங்கள் இந்த கேம் விளையாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பப்ஜியில் ஏற்படுத்தும் விளைவுகள். இது ஒரு சாதாரண கேம் தானே, நம்மை என்ன செய்யும் என்று நினைக்கலாம். இதுபோல்தான் ப்ளூவேலும் ஒரு சாதாரண கேமாக தொடங்கியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ப்ளூவேல் அளவுக்கு இது பாதகமான கேமாக தெரியாவிட்டாலும் இந்த கேமால் உளவியல் பாதிப்பு ஏற்படுகிறது. மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி இயற்கையான உலகத்திலிருந்து நம்மை பிரித்து செயற்கையான உலகத்தில் வாழ வைக்கிறது. எப்போதும் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற பதட்டத்தில் நிலையில் ஏற்படுத்துகிறது. இரவு முழுக்க பப்ஜி விளையாடுவதால் அதிக சோர்வு ஏற்பட்டு சகஜமான வேலைகளை செய்யாமல் தவிர்க்கும் பழக்கம் ஏற்படும். எப்போதும் ஒருவித பதட்ட நிலையில் நம்மை இருக்க வைக்கும் அளவுக்கு உளவியல் பாதிப்பை இந்த கேம் ஏற்படுத்துகிறது. இந்த கேம் விளையாடுவதால் நமது தனித்தன்மையான சிந்தனை மழுங்கப்படும். மற்றவர்கள் மேல் உள்ள வன்மம் அதிகரிக்கு. இந்த கேமை மருத்துவர்கள் டிஜிட்டல் போதை பொருள் என்று அழைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பார்வை குறைபாட்டாகும். முன்பை விட பப்ஜி விளையாட்டு அதிகம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது. இதை தொடர்ந்து விளையாடுவதால் தலை வலி, மூளை பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் வர தொடங்கும். முக்கியமாக கண் பார்வை பாதிக்கக்கூடும். தூக்கமின்மை. பொதுவாக இது போன்ற கேம்களில் நாம் மூழ்கிவிட்டால் பசி கூட நமக்கு எடுக்காது. இது நமது உடல் அமைப்பையே மாற்றிவிடும். மேலும் தூக்கமின்மை, மன அழுத்தம், மயக்கம், சோம்பல் போன்றவையும் நமக்கு பரிசாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.